ரிஸ்க் அதிகமாக இருந்தாங்க தினேஷ் அடுத்த காலத்தில் அப்படி போய் விழுவோம் எந்த ரோக்கம் இல்லாமல் அடிப்பான் உடனே டக்களுக்கு பிடிச்சாங்க விழுந்தானா வேலை அந்த சாட்டுக்கு ரோப் இல்லாம பண்ணுது அதுக்கப்புறமா இங்கிருந்து விழுறது மட்டும் அப்புறம் இந்த விஷயம் எடுக்கும்போது மக்கள் தான் நிறைய பேர் வராமிச்சாங்க கத்த ஆரம்பிச்சாங்க தமிழோட போட்டுதான் எல்லாரும் அடிக்கிறானுன்னு சொல்லிட்டு அவங்க கத்த ஆரம்பிச்சாங்க ஏய் ஷூட்டிங்ல வந்து எப்படி எடுக்கலாம் தமிழோட எப்படி அடிக்கலாம் தமிழ அப்படின்னு அவன் அறிஞர் சொல்றாரு இப்ப அவன் எந்திரிச்சு அதுக்கப்புறம் அவன் அடிப்பானா அப்போ நான் வெயிட் பண்ணி பாத்துட்டு போறேன் இந்த கைக்கு நான் வாங்க போறேன் இது பண்றது ஒரு ஒரு பெரிய கதையாச்சு நான் சொன்னதை அந்த கையை பார்த்துக்கோங்க இது ஒரு எடுத்து சொல்லுவாங்கல்ல அதுதான் என்னன்னா வந்து கையை போய் மோல்டு எடுத்து வரணும் கையை போய் மோல்டு எடுத்து வந்தா தான் என்னால் வந்து இதை பெயிண்ட் பண்ணி என்னால் பண்ண முடியும் அவனா பண்ணிட்டான் எந்த கையில் டைட்டாக இருக்கும் அந்த கையை விட்டுட்டு வேற கையில் ஒரு மோல்டு எடுத்து வரணும் அந்த கையை மோல்டு எடுத்து வந்தா வெட்ட கை வேறையாச்சு வெட்ட கையை விட்டுட்டு வேற கையை மோல்டு எடுத்து வந்தோம் அது வெயிட்டு போயிட்டு இன்னொரு எடுத்து வரணும் அதுக்கப்புறம் பார்த்தா அதுவும் ஒர்க் அவுட் ஆகுது அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் போட்டு அதுக்கப்புறமா வந்து ரப்பர் மோல்டு போட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் இந்த எண்டு இருக்குல்ல இந்த எண்டுல தான் என்ன பண்ணோம்னா கறி கடைக்கு போயிட்டு கறி வாங்கிட்டு வந்து அந்த கறி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு பிளட்டை வந்து அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து அதை அப்படியே ஒரிஜினலாக தஞ்சிக்காக ஆக்ட்லாம் பண்ணல ஒன்றுமே பயந்துச்சு அதான் என்ன எப்படி இருந்துச்சு நான் என்ன கேட்டேன் எப்படி இருந்துச்சு சீன் எப்படி இருந்துச்சு பாக்ஸ் பண்ணோம் பாக்ஸ் பண்ணிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருந்தால் 43 தான் அவன் கேங் அப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணோம்னா அது 43 கேங்கு தான் அனுப்பிச்சிருப்பான்றது காமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அதை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டோம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண உடனே கேட்டேன் எப்படி இருந்துச்சு அதான் ஏன்னா நான் தான் இந்த படத்துக்கு நான் ஒரு சின்ன பீஸ் ஓப்பன் பண்ணால் நான் இது பண்ணேன் ஸோ அப்போ கேட்டேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கையை வெட்டி அப்படியே போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு நானே பண்ண பயிட்டங்க அது அது சும்மா அச்சு அதிர்ச்சியில பார்த்துக்கேன் எல்லாம் எந்த ஊர்ல இது வந்து ரஷ்யன் கல்ச்சர்ல அவங்க கிட்ட சொல்லி நான் இதை உடைப்போம் மொத்த ஷூட்டிங் இந்த இடத்துக்கு ஸ்பாட் இந்த ஸ்பாட்ல என்னென்ன வந்துச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதை உடைக்க போறோம்னு சொல்லிட்டு அவங்களோட ஒன்று என்னன்னா இதை உடைக்க போறதுக்கு ஒத்துக்கணும் அவங்க அப்படி இல்லைன்னா அவங்களோட எடுத்து வச்சுட்டு நம்மளோட பீஸ் எடுத்து வச்சு உடைச்சிடணும் ஸோ இதெல்லாம் இருக்கு வெறும் ஒரு ரெண்டு பேர் மட்டும் எடுத்தெல்லாம் இந்த சீன் இந்த கிளைமேக்ஸ் எப்படின்னா வந்து நம்ம எடிட்டிங் கிராஃபிக்ஸ் எடிட்டிங் பண்ணுற டீமும் சேர்ந்து பண்ணுற விஷயம் மேலே இருக்கிற ஃப்ளோர் மட்டும்தான் செட்டு மிச்சது எல்லாமே ப்ளூ மேட் போட்டுவிட்டு அதை நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு பெரிய மொட்டை மாடியில் அதாவது ஒரு டெரஸில் இருக்கிற ஒரு பெரிய பில்டிங் மேலே பண்ணுற மாதிரி காமிச்சோம்